Hi everyone. இந்த வீடியோவில் பார்க்க போகிற காதல் கதையை இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு காதல் கதை இந்த உலகத்தில் இப்போ பேசும் பொருளாக இருக்குங்க. நம்ம எவ்வளவோ நம்ம காதல் படங்கள்லாம் வந்து தமிழில் நம்ம பார்த்துருப்போம். காதல் படங்கள் இல்லாமல் காதல், அதாவது காதல்ன்ற ஒரு விஷயம் இல்லாத படமே வந்து ரிலீஸ் ஆகாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காதலை வந்து யாருமே வந்து படமாக வந்து இன்ன வரைக்கும் யாருமே வந்து எடுக்கலைங்க. ஓகேவா, இந்த ஒரு விஷயத்தை காதல் படமாக யாருமே வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஒரு காதல் வீடியோவில் யார் காதலன், யார் கதாநாயகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டான்னு ஒரு சிம்பன்சிங் குரங்கு. அந்த குரங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 38 வயது. என்னடா சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. வெயிட்னு நிறைய ஷாக்கிங் விஷயங்கள்லாம் வந்து இதில் இருக்குது. அதனால் பொறுமையாக வீடியோவை பாருங்கள். ஓகேவா, அதே மாதிரி இந்த ஒரு காதல் நாயகன், அதாவது இந்த ஹீரோவுக்கு வந்து ஜோடி அப்படி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிம்பர்மான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. ஓகேவா, ஒரு மனித குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. இது இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜோடி, சிட்டாவுக்கு ஜோடி. ஓகேவா, இந்த ஒரு காதல் கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெல்ஜியம் நாட்டில் ஒரு ஜூ, அதாவது விலங்குகள் ஜூலேருந்து தான் இந்த ஒரு கதைன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, சிட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 வயதுங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனித குரங்கு, அதாவது சிம்பன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு அடுத்ததான் மனிதன் மாதிரி இருக்கக்கூடியது இந்த குரங்கு மட்டும்தான். ஓகேவா, இந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜூவில் வந்து இருக்குது. அந்த ஒரு ஜூவில் வந்து இருக்கக்கூடிய, அதாவது அதோட இனத்தை சேர்ந்த பெண்கள் சிம்பன்சிங்லாம் இருக்கும். இப்படி 34 வயதுலேருந்து 38 வயது வரைக்குமே இருந்திருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டான்ற குரங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 38 வயது ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூண்டை தாண்டி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பெண்ணோட பெயர் தான் டிம்பர் மான்ஸ். அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் அழகி மாதிரி வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த பெண் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்பன்சிங் குரங்கான சிட்டா வந்து பார்த்திங்கன்னா கையை துதி ஹாயின்னு வந்து பார்த்திங்கன்னா காட்டுவாப்பிலையா. ஓகேவா, நல்லா அந்த பொண்ணு வந்து வெள்ளை வெள்ளையே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லா ஹாயின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரங்கு வந்து காட்டுமா. உடனே வந்து அவங்களும் என்னது நம்மகிட்ட ஹாயின் காட்டுன்னு சொல்லி அவங்களும் கூண்டுக்கிட்ட பக்கத்தில் போய்கிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பாங்களாம். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் வந்து போகுது. சிட்டாவுக்கும் டிம்பர் மான்ஸுக்கும் வந்து இப்படியே நாட்கள் வந்து போகுது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரிக்கிறதை விட வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டிம்பர் மான்ஸுன்ற ஒரு மனித குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இல்லை 2 வாரத்துக்கு 1 வாட்டியாச்சும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிட்டாவை வந்து பார்க்க வந்துருவாங்களாம். சிட்டாவை வந்து பார்க்க வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளேயிங் ரிஸ், அதாவது கூண்டுக்கு வெளியே இருந்து பிளேயிங் ரிஸ் கொடுக்குறது, அதே மாதிரியே செயல்கள், எனக்கு குரங்கால் பேச முடியாதுல்ல, அது முடியாது. அதனால் வந்து டிம்பர் மான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செயல்கை முழுதமாக வந்து ரெண்டு பேருமே, சிம்பன்சி குரங்கு சிட்டாவும் மனித குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு டிம்பர் மான்ஸ், அவங்க ரெண்டு பேருமே வந்து காதலிச்சிருக்காங்க. ஓகேவா, செயல்கள் மூலியமாக வந்து காதலிச்சிருக்காங்க, பிளேயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹாயின் கையில் வந்து காட்டியிருக்காங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா 1 வருடம் இல்லைங்க, 2 வருடம் இல்லைங்க, 4 வருடம் இந்த மாதிரி காதல் கதையை வந்து போய்கிட்டு இருந்திருக்கு. சிம்பன்சிங் குரங்கு 38 வயது, சிட்டாவும் மனித குழந்தை சேர்ந்த ஒரு பொண், அதாவது டிம்பர் மான்ஸ் அப்படின்ற ஒரு ரெண்டு பேருமே வந்து காதலிக்கிறனால, இந்த சிம்பன்சிங் குரங்கு சிட்டா இருக்கிறாரில்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற குரங்கு பெண்களோட வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கு பண்ணுறது, அவங்களோட பேசுகிறது, எந்த ஒரு தொடர்புமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காதான். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்க, அதாவது நம்மளோட டிம்பர் மான்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு 1 வாட்டியாச்சும் எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போவாங்களாம். ஓகேவா, இதை வந்து பார்த்திங்கன்னா கவனித்த ஜூ ஊழியர்கள், ஓகேவா, ஜூ ஊழியர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா அந்த பொண்ணு 2 வாரத்துக்கு 1 வாட்டி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதுவும் இந்த குரங்கை போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டாக சந்தேகம் இருந்திருக்கு. அந்த சந்தேகம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர, அந்த சந்தேகத்தை வந்து பார்த்திங்கன்னா
அது அப்படியே உயர உயர வந்து சிசிடி ஃபுட்டேஜில் வந்து யதார்த்தமாக வந்து பார்த்துருக்காங்க. யதார்த்தமாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு என்ன அது மனிதனுக்கும் குரங்குக்கும் லவ்வா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உச்சகட்ட கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து கோபத்தில் போயிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூ ஊழியர்கள் அதாவது சிட்டா இருக்கிறாங்க பார்த்திங்களா சிட்டா குரங்கு அந்த அவங்க இருக்கக்கூடிய ஜூ ஊழியர்கள்லாம் வந்து நியூஸ் பேட்டியாளர்களில் வந்து சந்திச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குரங்குன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மனிதர்களோட ஓடி ஆடி விளையாடுறது இந்த மாதிரியவே வந்து பண்ணும் இந்த சில்மிசம்னா வந்து குரங்கு பண்ணும் லவ்வெல்லாம் வந்து பண்ணும் ஆனால் இந்த அளவுக்கு வந்து பண்ணும் அப்படின்லாம் நாங்கள் நினச்சி பார்க்கல. அதனால் வந்து நாங்கள் இந்த ஒரு பெண்ணை வந்து இனிமேல் ஜூவுக்கு வரதை நாங்கள் தடை பண்ணுறோம் இனிமேல் இந்த ஒரு பூங்காவுக்கு அந்த ஒரு பெண்ணுன்றது வரக்கூடாது நாங்கள் வந்து தடை போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூ ஊழியர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மாசான ஒரு காரணத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூ ஊழியர்கள் சொல்கிறாங்க. அது என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். டீட்டெயில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிட்டான்ற குரங்கு 38 வயது இது வந்து சிம்பான்சிங். இந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட பேசி லவ்வில் வந்து இருந்தனால இந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற பெண்கள் சிம்பான்சிங் குரங்கோட சேர்ந்து இனப்பெருக்கமே பண்ண மாட்டேதுப்பா. அதுவும் இல்லாமல் மற்ற பெண்கள் சிம்பான்சிங் குரங்கெல்லாம் வந்து இதை பார்த்து பொறாம அடைஞ்சு இந்த பேனை பாடுற மனிதனோட சேர்ந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கூட்டத்திலே வந்து சேர்க்காதான் குரங்குங்களோட கூட்டத்திலே வந்து சேர்க்காம அந்த தனிமை நிலையிலே வந்து விட்டுருங்கலாம் குரங்குகள்லாம் சிம்பான்சிங் குரங்கு கூட்டத்திலே வந்து சேர்க்காதான் அந்த குரங்கை ஓகேவா. அதனால வந்து இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிமை நிலையிலே வந்து அவங்களோட மட்டுமே பேசிக்கிட்டே இருக்குமா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தடையை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெண் என்ன சொல்கிறாங்க டிம்பர்மான்ஸ் அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இருக்க ஒரே காதலன் இந்த சிட்டா தான் இதை என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதலியாக வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு போகலாம்ப இந்த சைடு வந்து சிட்டாத்தையும் பேட்டி எடுக்க போனால் ஆனால் சிட்டாவால் பேச முடியாதே எல்லாத்தையும் பேட்டி எடுத்துடலாம் அவர் காதலர் என்ன சொல்கிறார் அப்படின்னு இந்த ஒரு சீனை வந்து கூடிய சீசத்தில் படமாக தமிழ்நாட்டில் வந்து எடுத்தாங்கன்னா இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போகும். இன்னும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கலை ஓகேவா. உண்மையிலே வந்து இந்த படத்துக்கு ஒரு பேர் சொல்லணும்னா கூண்டை விட்டு வருவாயா ஓகேவா இதுதான் வந்து படம் பேரை வச்சலாம் ஓகேவா. ஏன்னா அந்த சிட்டான்றவங்க வந்து கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே லவ்ன்றது பண்ணாங்க அது தான் அந்த ஒரு படம் ஓகேவா கூண்டை விட்டு வருவாயா அப்படின்ற ஒரு படம் வச்சே நம்ம எடுக்கலாம் ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத தினமும் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். பாய் பாய் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்.